dear students, இனி நாம பார்க்க போறது chapter 4 example 4. இதுல வந்து simplify using associative property of multiplication. So associative property நாமளே குடுத்துட்டாங்க. எதுனா மல்டிப்ளிகேஷன்ல இங்க வந்து பாருங்க 4 multiple 16 multiple 125 இருக்கு. இத நாம சால்வ் பண்ணுவோம். சோ இப்ப பார்க்கலாம் solution. 6 இதுல வந்து நாம ஈஸியா ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். என்னன்னா 4 மல்டிப்ளை அப்படி பாக்கும்போது 4 into 125 equal 500. We have, so in the question I'm reading now, 4 into 16 into 125. Then I'm going to get to that. First number 16 is wrong. Multiple 4 into 125 is wrong. 4 into 125. So number 16 I'm going to get to that. இந்த பிராக்கெட் கூட தான் நாம மல்டிபிள் பண்ணப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 500 கிடைக்குது. சோ 500 இது ரெண்டி நாம மல்டிபிள் பண்ணலாம். சோ 16 5 சார் எவ்வளவுனா 80. 5 6 சார் 30 பேலன்ஸ் 3 5 1 சார் 5 plus 3 8 80 வந்துச்சு. சோ நம்ம 16 5 சார் எவ்வளவு 80 நாம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இங்க ரெண்டு ஜீரோ இருக்குல்ல அத அப்படியே நாம சேர்த்துக்கலாம். 0 0 16 5 சார் 80 அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற நம்பர் 0 ன்றும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். சோ 5 into 16 அப்படினும் போது 80 வந்துச்சு. இங்க ரெண்டு ஜீரோ அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதா. சோ ஆன்சர் இஸ் 8000 தான் இருக்கான ஆன்சர்.